ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நீட் அப்டேட்டில் அதாவது முக்கியமான ஒரு அப்டேட் ரிசர்வேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து 7.5% ரிசர்வேஷன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் 6லேருந்து 12வது வரையிலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்களோ அவங்களுக்கு தனியாக 7.5% ஹரிஜனல் ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2021 கிட்டத்தட்ட 450க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து MBBS அண்ட் BDS சேர்ந்து படிக்க முடிஞ்சிச்சு கவர்மெண்ட் கோட்டாவில். அது கவர்மெண்ட்டே இந்த ஃபீஸையும் ஏற்றுக்கிட்டாங்க. பட் இதில் வந்து கவர்மெண்ட் எய்டட் மாணவர்களும் எங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கான வந்து டிஸ்கஷன்ஸும் தனியாக போயிட்டுருக்குது. தென் வந்து நிறைய பேர் வந்து அதனால் எங்களுக்கு எங்களுடைய பார்டரில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கேசஸ் போயிட்டுருக்கு. பட் கவர்மெண்ட் சைடு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மக்கள் சைடு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, இந்த ரிசர்வேஷனால் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதுகலை, அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பிஜி டீச்சர்ஸ், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் தான் வந்து அந்த காலி இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ வந்து வேக்கண்ட் ஆகிருக்கு. 2018-19 ஒவ்வொரு வருஷமும் வந்து டீச்சர்ஸ் ரிட்டையர் ஆகி போவாங்க, அதுக்கான பேக்ஃபில் பண்ணுவாங்க. அதை வந்து சில இது ப்ரமோஷன்ஸ் மூலிமா பண்ணுவாங்க, சில இது நியூ ஹையர்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு குறைந்த 4-5 வருஷங்களாக வந்து டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலியமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து டேரெக்டாக ஆள் எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து டிஇடி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலியமாக தான் வந்து எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே நடக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். அப்போ இந்த இது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்ன டிசைட் பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற கல்வியாண்டில் 2021-22 ஏன்னா 2020-21 பேக்ஃபில் பண்ண முடியல, ஏன்னா வந்து கொரோனானால வந்து ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிற டீச்சர்ஸை வச்சு வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க, நியூவாக யாரையும் ஹையர் பண்ணலை. ஸோ அதனால் அந்த வேக்கன்சியும் வந்து ஃபில் ஆக்கணும், புதுசாக வர வேக்கன்சியும் ஃபில் ஆகணும். பட் இன்னும் இன்னொரு முக்கியமான இம்பாக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்த 7.5% ரிசர்வேஷன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,18,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த 6th-5th வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் குரூப்பில் நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்கங்கிறது நம்ம வந்து டிஆர்பியோட அறிக்கையிலே நமக்கு தெரியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பேக்ட் இருக்குது கவர்மெண்ட் அந்த 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்ததில், நிறைய இம்பேக்ட் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறையா பேர் சேர்கிறதுக்கு வந்து விருப்பம் தெரிவித்து நிறைய பேர் ஜாயினும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஸோ அதனால் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணியிருந்திருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் சேர்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூஸ் வரும், கண்டிப்பாக வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து டீச்சர்ஸ் நீங்கள் போட்டாகணும். ஸோ டீச்சர்ஸோட வாண்டடும் அதிகமாகும். ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா போன வருஷத்துலேருந்து பேக்ஃபில் பண்ண வேண்டியது புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 3,500 seats வந்து பிஜி டீச்சர்ஸோட வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்படணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட் வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ்க்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள கல்வி அதிகாரி வந்து எங்களுக்கு எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் வந்து எங்களுக்கு த்ரூ மெயில் அண்ட் ஃபிசிக்கல் காப்பியும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இது எப்படி ஃபில் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வேக்கன்சியை வந்து 50% வந்து ப்ரமோஷன்ஸ் மூலியமாகவும் 50% வந்து நியூ ஹையர் மூலியமாகவும் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ப்ரமோஷன் கொடுத்து போயிட்டாங்கன்னா அந்த வேக்கன்சி ஃபில் ஆகும், அது வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து வருஷம் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த வருஷம் 5,00,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப செக்ஷன்ஸ் சில ஸ்கூல்ஸில் வந்து திருப்பி புதுசாக விடுபட்ட செக்ஷன்ஸ்லாம் திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான டீச்சர்ஸ் போடணும், தென் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆகி போனவங்களுக்கு அவங்களோட சீட்ஸை பேக் ஃபில் பண்ணணும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3,500 மேற்பட்டவர்கள் ஃபில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு புது வேலை வாய்ப்பு அரசு பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி இடங்கள் வந்து 3,500 மேற்பட்ட பணியிடங்கள் வந்து நிரப்புறதுக்கான அறிக்கை வந்து நம்ம இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து நம்ம எதிர்பார்க்க போகலாம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து. ஸோ இதுக்கு வந்து எப்படி எக்ஸாம்ஸ் போனால் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் வந்து சேர முடியும். ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஒரு டீச்சர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ டிஇடி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதனால் அவன் வாண்டட் இருக்க எனி டிகிரி படித்தவங்களும் இப்போ அப்ளை பண்ணலான்ற மாதிரி வந்துருச்சு. பிஎட் படித்தவங்க தான் அப்ளை பண்ணுங்கிறது அவசியம் இல்லை.
ஸோ சில ஸ்பெஷல் கோர்சஸ்க்கு வந்து எனி டிகிரி பீப்புள்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் வந்து கவர்மெண்ட் அறிவித்த ரிசர்வேஷனால் அந்த ஏற்பட்ட இம்பேக்ட் மாணவர் மத்தியிலையும் சரி கிராஜுவேட்ஸ் மத்தியிலையும் வந்து இதான் ஒரு இம்பேக்ட் ஆகியிருக்கு. ஸோ நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசு பள்ளியோட தகுதி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதில் இது ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸாக இருக்குது. ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.